உங்கள் மனச்சான்றை தொட்டு சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன் பிறந்தவர்களே, என் பெற்றோர்களே, என் சித்தப்பன் பெரியப்பன்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, ஒரு தொகுதியில் ஆதி தமிழ் குடியை ஒரு தேவேந்திரரை அல்லது ஒரு பறையர் குடியை நிறுத்தி வெல்ல வைத்திருக்கிறது. அதன் வெற்றிக்கு சீட்டு கொடுத்து தோத்து கூட போயிருக்குது திமுக என்று யாராவது சொல்லுவார். எங்கள் தம்பிகள் குறிப்பிட்டது போல அந்த கட்சியில் மதிப்புமிக்க தலைவர், ஒரு ஆளுமையுள்ள தலைவர் அண்ணன் ஆராஜா அவர்கள். இந்த தொகுதி தனித்தொகுதியாக இருந்தபோது நிறுத்தினீர்கள், அது பொது தொகுதியாக மாறிய போது ராஜா உன் சொந்தமன் நீ நில்லு பார்த்துக்கலாம் என்று சொல்லாமல் அவரை தனித்தொகுதி நீலகிரிக்கு மாற்றிய நீங்கள், நீங்கள் தான் சனாதகத்தின் புற்று, சனாதனத்தினுடைய அழுகிய சாக்கடையே நீங்க தான். நீங்க அங்க நிறுத்தி இங்க நிறுத்தி இருந்தால் சனாதன கோட்பாடு அந்த இறுக்கத்தை தகர்க்கிற ஒரு முயற்சி, பாராட்டலாம். சீட்டு கேட்க போகும்போது நீங்க எப்படி பொது தெருவில் நடக்கூடாதோ, பொது குளத்துல குளிக்க கூடாதோ, பொது கிணறுல தண்ணி எடுக்க கூடாதோ, அப்படி நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கருணாநிதி அவர்கள் எங்களிடத்தில் கேட்டார்கள் என்று வன்னியரசு அவர்கள் பதிவு செய்தது இருக்கு. என் அன்பு மக்களே, தட்டி பாருங்கள் வலையொலியில், நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஒரு கொடுத்த பேட்டி. ஏய், என் நிலத்தில் நான் பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதா? ஏய், மொத்த தொகுதியும் என் தொகுதிப்பா, இது என் நாடு, என் நிலம், என் உரிமை, நீ யார் என்னை சொல்றதுக்கு? ஒரு காலம் வருது, நான் உனக்கு பார்த்து போனா போதுன்னு தொகுதி ஒதுக்குற காலம் வருதா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. என்ன கொடுமை இது! ராமானுஜர் அவர் செய்த புரட்சி இந்த சனாதன கோட்பாட்டை தகர்க்க. என் தம்பி பேசுமா விசு சொல்லுங்க, இவங்க செஞ்சாங்களா? அதை வைத்தியநாத ஐயர் கோயில் நிலைய போராட்டம் நடத்தும் போது எல்லா சமூகத்தினரும் எதிர்க்கிறார்கள். எங்கள் கூட்டி பேர் பார்ப்போம், பறையரை, பல்லறை, சாணாரை கூட்டி பேர் பார்ப்போம் என்று பேசும்போது வைத்தியநாத ஐயர் நீங்க கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க, எதை வந்து தடுக்கான்னு பார்ப்பேன். நான் நிக்கிறேன் உங்க பக்கத்தில் பேசியவன் என்னுடைய தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தவறவர்கள். அவரை இவங்க சாதி வெறியம்பாங்க இந்த திராவிடங்க. என் அன்பு மக்களே, சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். உண்ணுகிற கை உயர்ந்தது, உழைக்கிற கை தாழ்ந்தது என்ற பாகுபாடு எவருக்கும் இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பு இருகரமும் இணைத்து வணங்குகிறோம். அதனால் மானுட பிறப்பில் உயர்வு தாழ்வு கூடாது. சாதி மதத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவனாக பார்க்கப்படுவது இல்லை, உயர்ந்தவனாவது இல்லை. அவனுடைய ஒழுக்கத்தை வைத்துத்தான் அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்று மதிக்கப்பட வேண்டும், மதிக்கப்படுகிறது என்று பேசியவர் தெய்வத்திரு மகன் நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தவறவர்கள். ஆனால் இவர்களெல்லாம் சமத்துவ நாயகர்கள், நம் சாதி வெறியர்கள். ஆனால் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதி திராவிட நலத்துறையை தவிர பறையர் குடிக்கு ஏதாவது ஒன்று தந்ததை நீங்க சொல்லு, உன் மனச்சான்றை சொல்லி சொல்லு, சொல்லு. பெரியார் வழி வந்தேன், அண்ணா ஊர்ல ஒரே தட்டில் சாப்பிட்டேன், இதெல்லாம் பேசாத நீ. அண்ணா மண், பெரியார் மண் எங்க இருக்கு? எல்லாத்தையும் வித்து தின்னுட்ட. ஏத்திட்டு போன லாரியெல்லாம் ஒரு லாரியில ரெட்டலை சின்னருக்கு, ஒரு நாள் உதயசூரியன் சின்னருக்கு வித்து தின்னுட்ட. எங்கடா இருக்கு பெரியார் மண்? எங்க இருக்கு? ஆரையும் குளத்தையும் வெட்டி இடத்துல புண்ணுதான் இருக்கு, மண் எங்க இருக்கு? எங்க இருக்கு? என் அன்பு தம்பி தங்கைகளே, இங்கே பாருங்கள், என் உடன் பிறந்தார்களே, இந்த தெருவில் ஒருவன் போகக்கூடாது, இந்த கோயிலுக்கு நான் நிலைக்கூடாது. மேல்பாதியிலே ஒரே தாய் பிள்ளைகள் நாம், படையாச்சி, பறையர், தேவர், தேவேந்திரர், தமிழ் தாயின் பிள்ளைகள் நாம், தொல்குடி மக்கள். வழிபடுகிற தெய்வத்திற்கு முன்பு நாம் ஒன்றாக நிற்க முடியவில்லை. பறையர் உள்ளே நுழைய முடியலை, படையாச்சி சண்டை. ஒரு சனாதன ஒழிப்பிற்கு சமத்துவ சமூகத்தை நிறுவதற்கு போராடுகிற ஒரு அரசியல் பேரியக்கம் அதிகாரத்தில் இருக்க திமுக, உள்ள போய் வழிபடுங்கள், வழிவிடுங்கள் என்று சொல்லாமல் கோயிலை பூட்டிவிட்டு சாவி எடுத்துவிட்டு வந்தது சனாதன ஒழிப்பா, சனாதன வளர்ப்பா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். மேல்பாதையிலே இல்லை, அப்படி இங்கே வேங்கை வயலில் மனித கழிவை குடிக்கிற நீரில் கலந்தார். இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை கிடையாது, ஒரு நடவடிக்கை கிடையாது. இது எதுல வருது? சனாதன ஒழிப்பில் வருது. நாகப்பட்டினத்தில் ஒரு ஆதி தமிழ் குடிமகன் இறந்து விடுகிறார்.
அவருடைய உயிரற்ற உடலை தூக்கி சுமந்து செல்கிறார்கள். என் அன்பு மக்களே, உயர் சாதி இந்துக்கள், உயர் சாதி மக்கள், அவர்கள் இறந்த பிறகு அடக்கம் செய்கிற எரிக்கிற சுடுகாடு, அந்த சுடுகாட்டின் வழியே கடந்து போய் இவர்கள் சுடுகாடு இருக்கிறது. அந்த சுடுகாட்டின் வழியே ஒரு தாழ்த்தப்பட்ட பறையனுடைய உடலை எடுத்து செல்லக்கூடாது என்று போராட்டம். ஒரு சுடுகாட்டின் வழியே ஒரு ஆதி தமிழ் மகனின் உடலை, உயிரற்ற உடலை சுமந்து செல்ல முடியாது என்கிற சாதிய இறுக்கம், சனாதன வர்ணாசிரம வெறுப்பு, இது இருக்குது. மாவட்ட ஆட்சியர் கொடுக்கிறார், காவல்துறை கொடுக்கிறது, மக்கள் திரள் கொடுக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை அதிகாரியும் நீங்கள் செல்லுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லவில்லை. என் அன்பு மக்களே, வேறு வழியில், மாற்று வழியில் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். இதுதான் திராவிடர்களின் சனாதன ஒழிப்பு.